ஏ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் வந்து இந்த ஃபைலை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இந்த ஃபைலில் வந்து நம்ம ஐக்கான் சேஞ்ச் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்கு வந்து இந்த ஃபைலை வந்து டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு எந்த ஃபைலுக்கு ஐக்கான் சேஞ்ச் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபைலை வந்து டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணால் கஸ்டம் திஸ் ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது பார்த்தீங்களா. இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து சேஞ்ச் ஐக்கான்னு இங்கே இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எந்த ஐக்கான் வேணுமோ அதை வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த மரம் மாதிரி இருக்க ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து அப்ளை கொடுத்துக்கிறேன். இப்போ ஓகே கொடுத்த உடனே இந்த இடத்துல பார்த்தீங்களா, அந்த மரத்தோட ஐக்கான் வந்துருச்சு. இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இங்கேவும் அந்த மரத்தோட ஐக்கான் வந்துருச்சு. இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன், இப்போ அதே தான் இருக்குது. நான் வேறு எங்கேயுமே கிளிக் பண்ணல, இதையே டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அதே டெக்ஸ்ட் ஃபார்மேட்டு, இந்த ரெண்டு இடத்துலையும் வந்து அதே ஐக்கான் காமிக்க ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி வந்து நம்ம விண்டோஸில் ஐக்கான்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஃபைல்ஸுக்கு மட்டும்தான் பண்ண முடியும், இமேஜ் ஃபார்மேட்கோ இல்லைனா வேறு எதுக்கோ வந்து நம்மளால் ஐக்கான் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, பை பை. இந்த வீடியோ அவ்வளோதான்.